மூணு பத்தொன்பது தஸ்மாத் அசக்தஹ சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தஹ ஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷஹ தஸ்மாத் கூட்டல் அசக்தஹ தஸ்மாத் அசக்தஹ அசக்தஹ கூட்டல் சததம் நம்ம உச்சரிக்கும் போது அசக்தஸ் சததம் அப்படி சொல்லணும். காரியம் கர்ம அல்ல காரியம் கர்ம சேர்த்து சொல்லும்போது காரியங்கர்ம ஙா வந்துடும். சமாச்சார அடுத்தது அசக்தஹ ஹி அது அசக்தோஹி அப்படின்னு ஆகிடும். அசக்தஹ ஹி ஆச்சரன் ஹி ஆச்சரன் சேரும்போது ஹியாச்சரன் மாறிடும். எல்லாம் சேரும்போது அசக்தோ ஹியாச்சரன். சமஸ்கிருதத்தில் ஆச்சரன் கர்மமும் சேர்ந்து போட்டிருப்பாங்க, ஆச்சரன் கர்ம சேர்ந்துருக்கும். அப்புறம் பரம் கூட்டல் ஆப்னோதி பரமாப்னோதி பூருஷக தஸ்மாதசக்தசததம் தஸ்மாதசக்தசததம் காரியம் கர்ம சமாச்சர காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷ பரம் ஆப்னோதி பூருஷ தஸ்மாத் அசக்தசததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷ. இந்த 17-18 அத்தியாயங்களில் கர்மயோகத்தினுடைய பலன் சொல்லப்படுது, கர்மயோகத்தினுடைய நிறைவுரை மாதிரி. நமக்கு வந்து இந்த உலகத்தில் இருந்து உடல் ரீதியான விடுதலை இல்லை, உணர்வு ரீதியான விடுதலை வேணும். அந்த விடுதலைக்கு தேவை அறிவு, தன்னை பற்றிய அறிவு. அந்த தன்னை பற்றிய அறிவுக்கு ஞானத்துக்கு தேவை மன தூய்மை. மன தூய்மை அப்படின்னா விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுறது. நமக்கு இருக்கக்கூடிய மயக்கம் அறியாமை தான் அழுக்கு, அதிலிருந்து விடுபடணும். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகம்தான் இன்ப துன்பத்துக்கு காரணம், இதெல்லாம் எனக்கு இன்பத்தை தருது, இதெல்லாம் எனக்கு துன்பத்தை தருது அப்படின்னு இந்த உலகத் இன்ப துன்பத்தை தருதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருந்து நாம் விடுபடணும். அப்படி அந்த மயக்கம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தை மாற்றுறதுக்கான முயற்சியை செய்கிறோம். நம்ம தோல் நிறத்தை மாற்றணும், மூக்கை மாற்றணும், தலைமுடி ஸ்டைலை மாற்றணும், உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதனுடைய பலன் என்ன, தோல்வி. உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆள், கருப்பினத்தை சேர்ந்தவர், அவர் உடம்பு முகத்தை வெள்ளையாக மாற்றினார். கடைசியாக அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண அலர்ஜிக்காக வேண்டி மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தார். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒரு குணம் இருக்குது, வெளியிருந்து வரக்கூடியதையும் அது ஒத்துக்காது. அதனால் அடுத்தவங்களுடைய தோலெல்லாம் எடுத்து ஒட்டிக்கிட்டதுனால அவருக்கு ஒத்துக்கலை. அது ஒத்துக்கிட வைக்கிறதுக்காண்டி அதை ஏமாத்துறதுக்கு சில மாதிரி சாப்பிட்டாரு, பெயின் கில்லர் சாப்பிட்டாரு. கடைசியாக அந்த பெயின் கில்லர் சாப்பிட்டு ஒரு கட்டத்தில் பெயின் கில்லர் சாப்பிட்டும் கேட்காமல் பெயின் கில்லர் டோஸ் கூட்ட ஆரம்பித்தார். கடைசியாக அதுலேயே ஒரு நாள் இறந்து போனார். அப்போது உலகத்தை மாற்றுறதுக்காக வேண்டி நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் வெற்றி கிடைக்காது. பொதுவாக வெற்றி கிடைக்கிறதும் இல்லை, நம்முடைய அனுபவம் தான்.
நாம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால்தான் நமக்கு இன்பம் கிடைக்கும். நம்ம யாருன்னு சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கிடைக்காது, சரியாக புரிஞ்சுக்கிட்டா கிடைக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த மயக்கம், நம்மளை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய மயக்கம் கர்மயோகத்தினால தீரும். இந்த கர்மயோகத்துனால நமக்கு மன தூய்மை கிடைக்கும். அப்போ நமக்கு ஞான யோகத்திற்கான ஒரு தகுதி உருவாகும். மன தூய்மை அடைந்தவங்க ஞான யோகத்தின் பக்கம் வருவாங்க. அந்த ஞான யோகத்தினால நமக்கு தன்னிறைவு கிடைக்கும், அதனால விடுதலை கிடைக்கும், முக்தி கிடைக்கும். இப்போ சமூக அமைதியை, நல்லிணக்கத்தை, சுமூக உறவுகளை நாம் பராமரிக்கிறது அவசியம். ஒரு நல்ல ஒரு சமுதாய சூழல் இருந்தால் தான் நாமளே கூட ஒரு உயர் வாழ்க்கைக்கு முயற்சி பண்ண முடியும். சமுதாயத்தில் வந்து சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்குலேயே நம்முடைய சிந்தனை சக்தியெல்லாம் போயிடுமே தவிர ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே முடியாது. அதனால் சமுதாயத்தில் ஒரு சுமூக உறவுகள், நல்லிணக்கமெல்லாம் இருக்கணும். துரியோதனன் வந்து அதை கெடுக்கிறவன், அதனால் அவனை ஒழிச்சு கட்டணும். அதனால் தர்ம யுத்தத்தை பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு அர்ஜுனன் தன்னுடைய கடமையை செய்யணும். ஆனால் அவனுடைய கடமை வந்து இனிமையான கடமையா அப்படின்னா கிடையாது, கோரமான கடமைன்னு அவனே முன்னாடி மூணாவது அத்தியாயத்தினுடைய இந்த அத்தியாயத்தோட தொடக்கத்தில் சொன்னான், தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி அப்படின்னு சொன்னான். அதனால் கடமை நமக்கு பிடிச்சிருந்தால் தான் செய்வோம், பிடிக்காட செய்ய மாட்டோம்னு கூடாது. பிடிச்சதோ பிடிக்கலையோ கடமையை செய்யணும். அப்போ இங்கே அர்ஜுன் அவனுடைய கடமையை செய்யணும். இப்போ தஸ்மாத், அதனால் இதுவரைக்கும் நான் சொன்ன காரணங்கள், கர்மயோகத்தை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். எட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன் சொன்ன விஷயங்களால், தஸ்மாத் இந்த மாதிரி காரணங்களால் அசக்தக சன், அசக்தகன் போட்டிருக்கு நம்ம, அசக்தக சன் பற்றில்லாதவனாக இருந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சததம் எப்பொழுதும், நீ காரியம் கர்ம செய்ய வேண்டிய கர்ம செயல்களை, உனக்கு பிடிச்ச செயல்களை இல்லை, நீ எதை செய்யணுமோ அந்த செயல்களை சாஸ்திரப்படி செய்ய வேண்டும் சொல்லி இருக்கிற செயல்களை எப்படி செய்யணும், சமாச்சார நன்கு செய்யணும். நன்கு ஆற்றுறதுன்னா ஏற்கனவே நடந்ததை குறித்து வருத்தக்கூடாது, நடக்க இருக்கிறத குறித்து பயப்படக்கூடாது, நடக்க போகிறதுல மனசு இருக்கணும். பொதுவாக நம்ம இப்படி ஒரு குழப்பம் பண்ணுவோம், இறந்த காலத்தை பற்றி வருத்தப்படுவோம், நிகழ்காலத்தை பற்றி பயம் இருக்கும். பரீட்சை எழுதும்போது ஞாபகம் வச்சுங்க, நிகழ்காலத்தில் பயம், எதிர்காலத்தில் நமக்கு எப்படி வருமோ என்னன்னு ஒரு பதட்டம். இறந்த காலத்தை பற்றி வருத்தம், நிகழ்காலத்தில் பயம், எதிர்காலத்தில் பதட்டம், இப்படி இருப்போம், கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரு துடிப்பு. அப்படி பொதுவாக எல்லோரும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாத அர்ஜுனா, உன் கடமை செய், எது நடக்குதோ நடக்கட்டும், பலன் எப்படி வருதோ வரட்டும், பரீட்சை பண்ண படித்தாச்சா, பரீட்சை எழுத வேண்டியது எழுது, நீ எப்படி படிச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு மார்க் வரும். நீ எழுதியிருந்தேனா உனக்கு மார்க் வரும், நீ எவ்வளோ படிச்சிருக்கோ அதுக்குள்ள மார்க் வரும். அதில் வந்து நீ ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பரீட்சை எழுதுறத பற்றி தான் நீ கவலைப்படணும், எவ்வளோ நல்லா படிக்கணும்னு கவலைப்படலாம், எவ்வளோ அழகாக எழுதணும், ரெட்டு பென்சில் வச்செல்லாம் போகடெல்லாம் போட்டு இப்போ உள்ள குழந்தைகள்லாம் பார்க்குறேன், எல்லாம் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸோடு தான் பரிசைக்கு போகுது. பரிசைக்கு போய் அந்த பேப்பரில் சுற்றி எல்லாம் கோடு போட்டு, சைடில் சப்ஜெக்டுக்கெல்லாம் கோடு போட்டு கொடு போட்டு கொடு போட்டு தான் பரிசை எழுது. சில சமயங்களை கவனிச்சிருக்கேன். அதனால் நம்ம எப்படி எழுதுறோம் இதெல்லாம் நம்ம கவனம் கொடுக்கலாம். பரிசை எழுதி முடிச்சாச்சா, அதுக்கு பிறகு எது வருதோ அதை ஏற்றுக்கிறவங்க தயாரான மனநிலையோட டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். அதனால் இப்படி சமாச்சார சிறந்த முறையில் நீ உன்னுடைய செயலை செய், செய்ய வேண்டிய செயலை செய் பற்றில்லாதவனாக. ஹி, ஏனென்றால் அசக்தக சன், யார் பற்றில்லாதவனாக இருக்கிறானோ அவன் கர்ம ஆச்சரன், தன்னுடைய கடமையை செயலை செய்கிறவன். பூருஷக, பூருஷகன்னா புருஷக அப்படிங்கிறதான் பூருஷகன் வந்திருக்குது, ரெண்டு அர்த்தம், ஒன்று தான் மனிதர்கள், புருஷகன்னா ஆண் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக நம்ம வந்து அன்றாட வாழ்க்கை முறையில் சில வார்த்தைகளை என்ன பயன்படுத்துகிறோம், அது ஒரு பிரதிநிதியாட்டு பயன்படுத்துகிறோம். அதாவது அந்த இது முழுக்க அவங்க செய்கிறதுக்கு, அவங்க வந்து ஒரு மனித சமுதாயத்தை குறிக்கிறதுக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒன்
யார் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். யார்னா யாராகவும் இருக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கு வந்து ப்ரோ நவுன்கிற இங்கிலீஷை சொல்லுவோம். அந்த வார்த்தையை வந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் யாரை வேணால் குறிக்கும். ஹரியோம். அப்போது அசக்தக கர்ம ஆச்சரன், பற்றில்லாதவனாக நாம் செயல்களை செய்தால் ஞான யோகத்தின் மூலமாக பூருஷக மக்கள் மனிதன் பரம் மேலான அப்படின்னு அர்த்தம், பரம்பொருளை விடுதலையை நிம்மதியை ஆப்னோதி அடைகின்றனர். பொதுவாக ஆப்னோதி அப்படின்னா சம்ஸ்கிருத கிளாஸுக்கு வந்து கவனிச்சவங்களுக்கு தெரியும், அடைகிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மனிதன் அடைகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். நான் அதை என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாருக்கும் அது பொருந்துங்கிறனால மக்கள் அடைகின்றனர் அப்படின்னு மாத்துறேன். அப்போது உலகத்துக்கு கொடுக்கறது தான் கர்மயோகம், உலகத்துக்கு நன்மை செய்கிறது தான் கர்மயோகம். அதை நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பண்ணுறது பணமாக மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. நம்முடைய அறிவை கொடுக்கலாம், நம்முடைய சக்தியை கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய அன்பை கொடுக்கலாம். இது ஒன்றும் இல்லைன்னா ஆறுதலாக ஒரு சொல்லாவது கொடுக்கலாம். திருமந்திரத்தில் நாம் பார்க்குறோம், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. பகவானுக்கு ஒரு துளசியோ வில்வமோ போடுறது யாருக்கா கஷ்டம் உண்டா? இல்லை விநாயகருக்கு அருகம்புல் அருகம்புல் கஷ்டம் இல்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. பிறகு நம்ம கீதையிலையும் பார்க்க போகிறோம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ யார் பக்தியோடு எனக்கு கொடுக்குறாங்களோ அதை நான் அன்போடு சிறந்த படைப்பாக நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்கிறேன். கிருஷ்ணன் வந்து கிறிஸ்து மாதிரி கிடையாது, அதாவது கிறிஸ்துனா கிறிஸ்துக்கு அப்பா, கர்த்தர் மாதிரி கிடையாது. அவருக்கு வந்து நல்ல இளங்க ஆட்டுக்குட்டியை கொண்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவர் கோபம் வந்துடும். அவர் உங்கள் நீங்கள் கொடுக்குற தானியத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். அப்படி காயின் கொடுத்தது அவர் ஏற்றுக்கல, ஆவையில் கொடுத்த ஆட்டுக்குட்டியை தான் ஏற்றுக்கிட்டார். அதனால் அவர் வந்து பரவசமாக நடந்துக்கிட்டதுனால கடைசியில் காயின் ஆபேல கொண்டுட்டான். நானும் பிரியமாக தான் கொண்டு போனேன், அவனும் பிரியமாக கொண்டு போனேன், ஆட்டுக்குட்டியை மட்டும் ஏற்றுக்கிட்டாரு, நான் கொடுத்த அரிசி முட்டையெல்லாம் அவர் வாங்கலை அப்படின்னு கொண்டு போட்டான். ஆனால் கிருஷ்ணன் அப்படி கிடையாது, பக்தியோடு ஒருவன் எதை கொடுக்குறானோ அதை அவர் ஏற்றுக்கிட்டுறாரு. அஷ்னாமி பிரியதாத்மனாக, பிரியமாக தந்தாத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இங்கே பகவானுக்கு ஒரு பச்சிலை கொடுத்தா போதும். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, ஒரு பசுவுக்கு ஒரு பிடி புல்லோ தவிடோ புண்ணாக்கோ ஏதோ ஒன்று. ஒரு பசுவுக்கு ஒரு பிடி போடுறதுல ஏதாவது கஷ்டம் உண்டா? யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்க முடியாது. பசுவுக்கு ஒரு வாயுரை, ஒரு வாய் சாப்பாடு பசுவுக்கு கொடுக்கலாம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும்போது ஒரு பிடி சாப்பாடு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். எனக்கு தெரியும் ஒருத்தர், அவர் முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவார், ஒரு சின்ன கொஞ்சம் அளவில் கூட்டு இதெல்லாமே ஒதுக்கி வச்சுருவார். சாப்பிட்டு முடிச்சப்பறம் அதை எடுத்துக்கொண்டு வச்சுருவார், காக்காவோ அணிலோ அது வேணும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி பண்ணுவார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன், விவேகானந்த கேந்திராவில் பிடியரிசி திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, உண்ணும்போது ஒரு கைப்பிடி, உண்ணும்போது சமைச்ச சாப்பாடில் சமைக்கிறதுக்கு முன்னாடி அவர் அப்படி பண்ணுவார். பொதுவாக நம்ம பாரம்பரிய பழக்கம் என்னென்னா, சமைச்சு முடித்த உடனே பகவானுக்கு வைக்கிறதா பகவானுக்கு வைக்கணும், அது மாதிரி முன்னோர்களுக்கு வை காக்காவுக்கு வைக்கிறதா முன்னோர்களுக்கு வைக்கிறது, முன்னோர்களுக்கு வைக்கிறதா வைக்கணும். சொல்லப்போனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில கா கா காக்கான்னு கத்துவோம், எதுக்காக வேண்டி காக்கா வந்து சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும், அதாவது எப்படியாவது வர வச்சு சாப்பிட வைக்கணும், கிடந்து காக்கான்னு கத்தி ஒரு காக்கா வந்து ஒரு வாய் எடுத்த பிறகு தான் ஓடி போய் நம்ம சாப்பாடு உட்காரலாம். அதனால் காக்காவும் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட்றோம். உண்ணும்போது ஒரு கைப்பிடி, ஒரு பிடி நம்ம விவேகானந்த கேந்திரத்தில் சாப்பிடு, நம்ம சாப்பிட்றதுக்கு போடுற அரிசியில் ஒரு பிடி எடுத்து வச்சுருவாங்க, இல்லை சாப்பிடும் போது சமைச்ச பிறகு ஒரு பிடி எடுத்து கொடுத்தாலும் சரி தான், உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இது எல்லாம் கூட கஷ்டமாக இருந்தா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, இனிமையாக ரெண்டு வார்த்தை பேசுறது கூடவா முடியாது அப்படிங்கிறாரு திருமூலர். திருமுதலாம் தந்திரம் 16வது பாடல், அறம் செய்வான் திறன். குறளில்
இது ஒரு குறிப்பு இருக்கு. குறளில் பார்த்தீங்க அப்படின்னா இனிய உளவாக இன்னாத கூறல், இனிய சொல் குறி சொல்றதை பத்தி. அப்பா வந்து மாங்காய் சீசன்ல மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதில் கொஞ்சம் பழுத்து கொஞ்சம் பழுக்காம இருக்கு. யாராவது போய் மாங்காய் எடுத்து சாப்பிடுவாங்களா? பழுத்து இருக்கிற மாம்பழத்தை தான் சாப்பிடுவாங்க. மாங்காயும் மாம்பழமும் இருந்ததுன்னா யாருமே பழத்தை விட்டுக்கிட்டு காய எடுக்க மாட்டாங்க. சில ஆளுங்க அப்படி இருப்பாங்க, விசேஷமான, ஆனால் பொதுவாக பழத்தை தான் முதல்ல எடுப்பாங்க. அதனால் இனிய உளவாக இனிய சொற்கள் இருக்கும்போது அதை சொல்கிறத விட்டுக்கிட்டு இன்னாத சொற்களை சொல்கிறது, கெட்ட வார்த்தை வட்ட வார்த்தை இதெல்லாம் சொல்கிறது வந்து காய பழம் இருக்கும்போது காய சாப்பிட்றது மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சம்ஸ்கிருத சுபாஷிதம் செய்யுள் இருக்கு, திருணானி பூமி ருதக்கம். திருணம் அப்படின்னா புல், திருணானி. சஞ்சய் ராமக ராமராவ் சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? தெரியாது, படிச்சுங்களா? பிடிக்கல, பிடிக்கல. சரி, இனி அடுத்தது நம்ம ஒன்று படிக்க போகிறோம், அதில் இது வரப்போகுது. வனம் வனே வனானி, இது வந்து நம்ம புஸ்தகலிங்க வார்த்தை. நம்ம ஆண்பால் புல்லிங்க வார்த்தை பார்த்துருக்குறோம், ஸ்திரீலிங்க வார்த்தை பார்த்துருக்குறோம். இனி அடுத்தது நம்ம புஸ்தகலிங்க வார்த்தை பார்க்க போகிறோம், அதில் வரும். திருணம் திருணே திருணானி, திருணானினா புற்கள். இப்போ திருணானி புல்கள், பூமி ஒரு கொஞ்சம் இடம், உதகம் தண்ணீர், வாக் இனிமையான சொல், சதுர்த்திச்ச சூன்ருதா. இப்போ அதாவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, பழைய காலத்து வீடு தான். அப்போ அவங்க உட்கார்றதுக்கு ஒரு பாய் போட முடியாதா? நம்ம வீட்டில் பாய் கூடவே கிடையாது, இருக்கு பாய் இருக்கு போடலாம். திருணம்னா புல்லு இல்லாதான்னா பாய் இருக்கு, குறை புல்லு தானே பாய்ச்சி, அது பாய்க்குன்னு ஒரு புல் இருக்கு, அந்த புல்லை தான் பாய் முடைகிறது. அந்த பாய் இருக்கும், அதனால் அல்லது தர்ப்பை சொல்லுவாங்க பொதுவாக. ஆசனம்னா என்ன பண்ணுவாங்க, தர்ப்பை, தர்ப்பை புல்லு தான் ஆனால் ஒரு ஆசனம், தர்ப்பை ஆசனம்னு சொல்லுவாங்க. அதனாலே புல்லுன்னு சொல்லியிருக்கு, தர்ப்பை ஆசனத்தை போடுவாங்க. பாயினா கொஞ்சம் படுக்கிறதுக்கு இல்லையா, ஒரு வந்தோட உட்கார விட படிக்க வைக்கணுமா, உட்கார வைக்கணும், அதாவது தர்ப்பாசனம் போட்டால் போகிறோம். அடுத்தது பூமி, உட்காரதுக்கு ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இடம் நம்ம வீட்டில் இருக்காதா, ஒரு உட்கார வைக்கிறதுக்கு இருக்கும், அவர் கொண்டு ஒன்று போக மாட்டார், உட்காரதுக்கு தான் ரெண்டு அடி ரெண்டு இடம். அடுத்தது உதக்கம், உட்கார்ந்தவருக்கு ஒரு பாகத்தை தேய்க்கிறதுக்கு ஒரு செம்பு, ஒரு கப்பு தண்ணி, பழைய காலத்தில் ஒரு செம்பு தான் கொடுக்கணும், இந்த காலத்தில் ஒரு கப்பாவது கொடுப்போம். நம்ம வீட்டு கப்பும் இப்போ இப்படி தான் இருக்கும், டீ குடிக்கிற கப்பு, பழைய காலத்தில் கப்பே இப்படி இருக்கும். ஆமாம். அடுத்தது நாலாவது இனிமையான சொல், சூன்ருதா வாக், இனிமையான சொல். ஏதானி அபி சதாம் கேகே நோ உச்சித்யந்தே கதாச்சன. நல்லவங்களுடைய வாட்டில் வீட்டில், உயர்ந்த குலத்தில் உள்ளவருடைய வீட்டில், உயர்ந்த குணம் உள்ளவருடைய வீட்டில், வேற எதுக்கு வேணாலும் பஞ்சம் இருக்கும், இதுக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ இனிமையான சொல் எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத நம்ம பல்வேறு ஆட்கள் மூலமாக பார்க்குறோம். நமக்கு நம்மால் முடிஞ்சதை இந்த சமுதாயத்துக்கு செய்யலாம். இப்போ நான் நம்ம இவ்வளோ நேரம் கர்மயோகத்தை பற்றி பார்க்கும்போது சுயநலத்தை விட்டு வாழணும், பொது நலத்துக்காண்டி வேணும், அடுத்தவளுக்கு நன்மை செய்யணும் விட்டு பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம மனசில் தோணும், என்னால் என்ன செய்ய முடியும், நான் இன்னும் இப்போவும் எங்கள் அப்பா அம்மா நம்பி தான் நானே இருக்கேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னா எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும், அப்பாட்ட தான் கேட்கணும், எனக்கு ஒரு புக்கு வாங்கினா அம்மாட்ட தான் கேட்கணும், அப்பாட்ட தான் கேட்கணும், என்ன அப்பா அம்மா நம்பியிருக்கேன், அடுத்தவளை சாப்பாட்டுக்கு கூட ஒரு முட்டையை வாங்கினா கூட எங்கள் அம்மாட்ட தான் நான் சண்டை போடணும் அப்படின்னு இருக்கும், நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும், இப்படி ஒரு சந்தேகம் வரலாமே. சந்தேகம் வர வேண்டியதில்லை, இனிமையான வார்த்தை சொல்லலாம். இப்படி இத்தனை இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு அப்பா அம்மாட்ட காசு வாங்கி பண்ணணும் கிடையாது. பாரதியார் சொல்கிறார், நிதி மிகுந்தவர் நெற்குவை தாரியர். பணம் நிறைய இருந்ததுன்னா இப்படி சாக்கு மூட்டை மூட்டையாக கொண்டு கொட்டுங்க, நிதி குறைந்தவர் காசுகள் அருளியர். சரி, 5000 10000 கொடுக்க முடியலையா, 5 பைசா 10 பைசா கொடுங்க பரவாயில்ல, அதுவும் மற்றவர் வாய் சொல்ல அருள், இல்லைப்பா என்கிட்ட பைசா இல்லை பரவாயில்ல, நான் செய்கிற காரியம் நல்ல காரியம், அதை வந்து நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும், பணம் தரேண்டா ஒன்று தரேண்டா, இந்த காரியம் நல்ல காரியம் நல்லா நடக்கட்டுப்பா, நீ நல்ல காரியம் செய்கிறப்பா அப்படின்னு சொல்லுங்கள், அது போதும். ஆண்மையாளர்
உழைப்பினை நல்கியது. பலம் இருக்கா? சரி, நம்முடைய உடல் உழைப்பை கொடுக்கலாம். வெள்ளைத்தாமரை பாடலில் 10வது பாடலில் சுப்பிரமணிய பாரதியார் பாடுறார். அதனால் பற்றில்லாமல் மனிதன் தன்னுடைய கடமையை செய்வானானால் அவன் பரம்பொருளை அடைவான், நிம்மதியை அடைவான், பரம் மேலான விஷயத்தை அடைவான் அப்படிங்கிறத இந்த இதில் சொன்னார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? சும்மா கதை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க, பக்கம் பக்கமாக அதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. நானே ஆதாரம்னு சொல்லியிருக்கணும். அவர் ஒரு கொஞ்சம் ஒரு பணி உள்ளாள், அதனால் இல்லை இப்படியெல்லாம் சில பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. என்ன லிஸ்ட்டு? 20வது பாடல், கர்மணா ஏவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதாஹ ஜனக ஆதயஹ. லோக சங்கிரஹம் ஏவ அபி சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி. கர்மணா ஏவ ரெண்டும் சேரும்போது கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதாக ஜனக சேரும்போது ஆஸ்திதா ஜனக அப்படின்னு மாறிடும். ஜனக ஆதயக ஜனகாதயக ஜனகர் முதலாயினவர். லோக சங்கிரகம் ஏவ லோக சங்கிரகமேவ ஏவ கூட்டலபி ஏவாபி லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அருகசி. கர்த்தும் அருகசி கர்த்தும் அருகசின்னு மாறிடும். சரி, கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோக சங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோக சங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயஹ லோக சங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. ஆமாப்பா, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஏன்னா பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஊர் உலகத்துக்கெல்லாம் நன்மை பண்ணணும் அப்படின்னு. நாங்களோ இல்லறத்தான், எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள்னு நிறைய பொறுப்புகள் இருக்குது. இந்த பொறுப்புகள் இருந்துக்கிட்டு நாங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கர்மயோகம் பண்ணுறதுன்னா அவ்வளவு எளிது கிடையாது. கர்மயோகம் பண்ணோம்னா இவங்களெல்லாம் தலை முழுகணும், பிள்ளை குட்டிகளெல்லாம் தலை முழுகுனா நிம்மதியாக இருப்போம், கர்மயோகம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த கதைன்னா அர்ஜுன யார்? இங்க ராஜா, இளவரசன். அப்போ அப்படிப்பட்டவன், அவனுக்கு குடும்பம் குட்டிக்கெல்லாம் கூட எக்ஸ்ட்ராவாக இதுவும் இருக்குது, அப்புறம் அவனுக்கு நிறைய வித்தைகள் எல்லாம் தெரியும், அதனால் இன்னும் அவனுக்கு பொறுப்பு திறமைகள் அதிகம் இருக்கிறனால பொறுப்புகளும் ஜாஸ்தி. அப்போது நமக்கெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தான் பொறுப்பு, ராஜாவுக்கு அவன் நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்தினுடைய பொறுப்பும். நான் சொல்லியிருக்கிறேனான்னு ஞாபகம் இல்லை, சொல்லியிருக்கலாம். ஒரு
வைஷ்ணவ அடியார் வாழ்க்கையில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஆளவந்தாருடைய வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு ராஜா என்ன பண்ணார், ஒரு பெரிய அறிவாளிய பெரியவரை நான் கேட்குற கேள்விக்கு இல்லை, உங்கள் அந்த ராஜாட்ட ஒரு பண்டிதர் வந்திருந்தார். அந்த பண்டிதர் வந்து நல்லவங்களை எல்லாம் கொஞ்சம் அவமானப்படுத்திகிட்டு இருந்தார், நல்லவங்க சாதுக்களை. இப்போ இந்த பண்டிதவருக்கு மூக்கு அறுக்கணும். அப்போ ஒரு சின்ன குழந்தை, அது அவர் தான் அவமானப்பட்டவர்களில் ஒருத்தருடைய ஒரு குழந்தை அல்லது குழந்தை அல்லது பேரன் இதை கேள்விப்பட்டு என்ன சொன்னால், நான் போய் அந்த பண்டிதர்கிட்ட வாதம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போனான். எல்லாருக்கும் ஆச்சரியம், பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் குட்டிக்கரன் அடித்து மண்ணை கவி மீசையில் மண்ணு ஊட்டி கிடக்குறாங்க, இந்த குழந்தை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு. இந்த குழந்தை என்ன பண்ணிச்சுது, அந்த பண்டிதர்கிட்ட, அந்த திமிரு பிடிச்ச பண்டிதர்கிட்ட கேள்வி கேட்டது, நான் என்னென்ன சொல்கிறனோ, நீங்கள் வேற ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் என்னென்ன சொல்கிறனோ அது வந்து தப்புன்னு சொன்னாங்க, அது பொய், தப்பு, சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நான் என்னென்ன சொல்கிறனோ அதெல்லாம் தப்பு, பொய், சரியில்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அந்த பண்டிதர் நினச்சார். அது ஒரு பச்சை பிள்ள, அது 5-6 வயசு தான் இருக்கும், இதுக்கிட்ட ஒரு பெரிய விஷயமா சரின்னாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சது, இந்த ராஜா புண்ணியவான் அப்படின்னு சொல்லிச்சது. அப்போ இவர் இப்போ பண்டிதர் இப்போ என்ன சொல்லணும், ராஜா பொய் சரியில்லை தப்புன்னு சொல்லணும். அப்போ தப்புன்னா என்ன அர்த்தம், ராஜா பாபி. குழந்தை என்ன சொல்லுது, ராஜா புண்ணியவான் சொல்லுது. இவர் என்ன சொல்லணும்போ, ராஜா பாபி. அப்போ பாபி சொன்னால் நிரூபிக்கவும் வேணும், சும்மா சொன்னால் போகிறாது, நிரூபிக்கணும். ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவை பாபின்னு சொல்ல முடியுமா, ராஜா கக்கதால எடுத்துருவான். இந்த பண்டிதர் குதைக்கிட்டார். மூணு விஷயம் சொல்ல சொல்லியிருக்கு, அது அந்த குழந்தை சொல்லிச்சது, ராணி பத்தினி அப்படின்னு சொல்லிச்சது. ராஜாவுக்கு முன்னாடி ராணி மோசம்னு சொல்ல முடியுமா இல்லை. அடுத்து சொல்லிச்சது, ராணி மலடி அப்படி அடுத்து சொல்லிச்சது. மலடி இல்லை, குழந்தை உள்ளவள், அதாவது புத்திரவதி அப்படின்னு, குழந்தை உள்ளவள் அப்படின்னு. அவள் குழந்தை இருக்குது, பிள்ளை சொல்லுது, குழந்தை இருக்குன்னு சொல்லுது. இது குழந்தை இல்லை எப்படி சொல்கிறது, மலடின்னு எப்படி சொல்கிறது. கடைசியில் சரி இப்போ போத்தின்னு வந்துட்டா நான் தோத்த ஒத்துக்கிட்டேன், நீ அதுக்கு மறந்து பேச முடியுமா, நீ சொல்லு பார்ப்போம், இவ்வளோ சொல்லு பார்ப்போம் அப்படி. அதான் அந்த குழந்தை சொல்லிச்சது, குடிமக்கள் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் ராஷ்டிரகிருதம் பாபம் ராஜானம் கச்சதி. குடிமக்கள் செய்கிற பாவம் ராஜாவுக்கு தான் சேரும், அதனால குடிமக்கள் தான் பாவம் நிறைய செய்வாங்க. மணலை கொள்ளையடிப்பாங்க, ஆத்திர குளத்தில் வீட்டை கட்டுவாங்க, எல்லாம் பாவம் செய்வாங்க. இந்த பாவம்லாம் ராஜா தான் போய் சேரும், அதனால ராஜா பாபி. சரி அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லிச்சது, ராணி புத்திரவதி சொல்லிச்சது, தனிமரம் தோப்பாகாது. ஒரு குழந்தை பெற்றவள் வந்து குழந்தை பெற்றவள் ஆக மாட்டாள். நம்ம மனுஸ்மிருதியிலலாம் ஒருத்தி 10 குழந்தை பெறணும்னு இருக்கு, 10 குழந்தை பெற்றாதான் நம்ம நாட்டில் அவளை வந்து ஒரு தாய்க்கு மதிப்பாங்க. அதனால காஞ்சி சுவாமி முன்னாடி வந்து வீரத்தாய், இப்போ கொடுப்பாரா இருந்து நினைக்கிறேன், வீரத்தாயின்னு ஒரு பட்டம் கொடுப்பார். 10 குழந்தை பெற்ற ஆட்களுக்கு வீரத்தாயின்னு பட்டம் கொடுத்து பணமெல்லாம் கொடுப்பார் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது. ஏன்னா அது நம்முடைய பாரம்பரியம், ஒரு அம்மானா 10 குழந்தை பெறணும் அப்படின்றது. அதனால் இவ வந்து ஒரு குழந்தை தான் பெற்றுருக்குறான், தனிமரம் தோப்பாகாது, அதனால் ஒரு குழந்தை பெற்றவா பிள்ளை பெற்றதுக்கும் ஆக மாட்டான், அதனால் அவள் வந்து புத்திரவதி கிடையாது அப்படின்னு சொல்லிச்சது. அப்புறம் இன்னொன்று, ராணி பத்தினி மறந்து பேசுகிறோம் இல்லைன்னு சொல்லணும். அப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு மந்திரம் இருக்குது, நான் முதலில் இவளை அக்னி தேவனுக்கு கொடுத்தேன், இந்திர தேவனுக்கு கொடுத்தேன், சோம தேவனுக்கு கொடுத்தேன், இப்போ வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படி ஒரு மந்திரம் வருது. அதனால அவள் வந்து ராஜாவை 4வது கல்யாணம் பண்ணியிருக்கிறாள், 4வது 5வது அந்த வரிசையில் வரும், 4 நினைக்கிறேன். அதனால் அவளை வந்து பத்தினு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிச்சுது. அப்போ எல்லாமே சாஸ்திரப்படி அந்த குழந்தை தான் சொன்னதை மறுத்து சொல்லிட்டுது. சரி நம்ம இது எதுக்கு இந்த கதை பார்த்தோம் அப்படின்னா,
அர்ஜுனன் ராஜா, அர்ஜுனனுக்கு அவனுடைய குடும்ப பொறுப்பு மட்டும் இல்லை, அவர் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா குடும்ப பொறுப்பும் அவருக்குள்ளது. யாருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் ராஜா அவனுடைய கஷ்டம் மாதிரி அதை நிவர்த்தி பண்ணணும். பொதுவாக சொல்லுவாங்க, திருவிதாங்கூர் ராஜா மழை பெய்யலைன்னா உடனே கன்னியாகுமரிக்கு வந்து அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சுருவாராம். அவர் சுசீந்திரன் தாண்டதுக்குள்ளே மழை பெய்யுமா, அப்படி மழை பெய்யறதுக்காக வேண்டி நடப்பார். ஐயோ நாட்டில் மக்கள் மழையெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நடப்பாரான். அந்த மாதிரி ராஜாக்கள் இருந்திருக்காங்க, ராஜானா அப்படி தான் இருக்கணும். அப்போது நமக்கு வந்து கீதா வகுப்புக்கு ஒழுங்காக வர்றதே கஷ்டம். ஒரு நாள் வந்து என்னோட வர முடியாது, அதுவே தடுக்கிடத்தோம். இதுக்கிடையில் நம்மளாவது ரெகுலராட்டு பெரிய பெரிய இந்த கர்மயோகம் எல்லாம் செய்கிறதாவது சாத்தியமே இல்லை. அப்புறம் பொதுவாக இல்லறத்தாரளுக்கு தோணும். இன்னைக்கு கூட ஏன் யாரும் சொன்னாங்க, காலையில் உள்ள கிளாஸில் ஒரு பொண்ணு சொல்லுவோம், உங்களுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. சாமியார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அது வந்து என்னென்னா அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி. இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த கரை பச்சை தெரியும், அந்த கரைக்கு போனால் அப்போ அங்கிருந்து பார்க்கறது இங்க பேர் தெரியும். இப்போ இதுல நீங்க இல்லறத்தால் இருக்க கொடுத்து வச்ச ஆட்கள் ஏன் அப்படின்னா, இல்லறத்தால் இருக்க ஆட்கள் இல்லறம் பிடிக்கலைன்னா சன்னியாசம் எடுத்துக்கலாம், ஆனா சன்னியாசியா இருக்காது சன்னியாசம் பிடிக்கலன்னு சன்னியாசம் எடுக்க முடியாது, திருப்பி இல்லறம் போக முடியாது. அது வந்து ஒன் வே டிராபிக், பிரம்மச்சாரி இல்லறம் வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன் அப்படிதான் போக முடியுமே தவிர ரிவர்ஸ் வர முடியாது. ஆனா இல்லறத்துல இருக்க ஆட்கள் ஃபார்வேர்டு தான், போய்க்கலாம் ஒன் வே டிராஃபிக் போய்க்கலாம். இல்லத்துல கொடுத்து வச்சவங்க ஏதோ கஷ்ட ஒரு என்னது விரக்தி வந்ததுன்னா அடுத்தது வழி இருக்கு, ஆனால் சன்னியாசிக்கு வழி இல்லை. ஏதோ விரக்தி வந்துட்டு பிடிக்கல மனசு சரியில்லை அப்படின்னா அதில் இருந்தாகணும், சன்னியாசத்துக்கு சன்னியாசம் கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் இருந்தது அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில என்னன்னு புரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே ஆசிரமந்தான். இல்லறத்தில் இருந்தாலும் அது ஆசிரமம் மாதிரி தான், இல்லை சரி துறவில் இருந்தாலும் அது ஆசிரமம் மாதிரி தான். நிவிருத்த ராகசிய கிரகம் தப்போவனம், ஆசை பற்றுதல் இல்லாதவனுக்கு வீடே ஒரு தப்போவனம் மாதிரி தான், அது சரி ஆசிரமம் மாதிரி தான். ஆசிரமங்கிற வார்த்தை நாளுக்கும் பொருந்தும், ஆனாலும் ஸ்பெஷலாக ஆசிரமம்னு சொன்னால் சன்னியாச ஆசிரமத்தை குறிக்கும். எப்படி கீதைன்னு சொன்னால் நிறைய நூல்கள் இருக்கு, ஆனாலும் அது குறிப்பாக பகவத்கீதையை குறிக்கும். சகஸ்ரநாமம் சொன்னால் நிறைய நூல்கள் இருக்குது, குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை குறிக்கும். அதே மாதிரி பலவிதமான ஆசிரமங்கள் இருந்தாலும், நாலு விதமான ஆசிரமங்கள் இருந்தாலும் பொதுவாக ஆசிரமம் சொன்னால் சன்னியாச ஆசிரமத்தை குறிக்கும். இப்போ நமக்கு நம்மளை சுற்றி விஷயங்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை, இன்டர்நெட் வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம், டிவி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், எந்த வீட்டில் டிவி இருக்குதோ அந்த வீட்டு பிள்ளைகள் 25% கெட்டு போச்சு, எந்த வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குதோ அந்த பிள்ளைகள் 50% கெட்டு போச்சு, எந்த வீட்டில் மொபைல் ஃபோன் இருக்குதோ அது முக்கியமாக ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கோ அந்த வீட்டு பிள்ளைகள் 100% கெட்டு போச்சு. இதில் யாராவது தப்பிக்கிட்டாங்கன்னா அவங்க செய்த புண்ணியம், அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியெல்லாம் ஓட பார்த்துருக்குன்னு அர்த்தம், அவங்க மட்டும் தப்பிக்க முடியும், வேறு யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் பற்றுதல் இல்லாதவங்களுக்கு, பக்குவம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதனால் என்ன நம்மளை சுற்றி என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது இல்லை, நாம் என்ன மனோபாவத்தோடு இருக்கிறோம், அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறோம். இப்போது டிவி இருக்குது, நியூஸ் கேட்கலாம், அப்புறம் என்ன சுட்டி டிவி இல்லை கண்ணுக்கிட்டு போவோம், கார்ட்டூன் பார்த்தாலே கண்ணுக்கிட்டு போவோம். ஏன்னா இப்படி ஒரு ஸ்மூத்தாக வர வேண்டிய அசைவுக்கு இப்படி 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 தான் வரும், உங்கள் கண் ஓவர் டைம் வேலை பண்ணி தான் அதை இப்படி பார்க்குது. அதனால் கார்ட்டூன் பார்க்குறதே கண்ணுக்கு கெட்டுதல், அது நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது. நான் ராமாயணம் கார்ட்டூன் தான் சாமி பார்த்தேன், எந்த கார்ட்டூன் பார்த்தாலும் கண்ணு கெட்டு போகும். அதனால் அந்த மாதிரி டிவியில் பழைய காலத்து டெக்னாலஜி, அந்த பிக்சர் டியூப் டெக்னாலஜியில் ஒரு புள்ளி தான் இப்படி ஓடும். பழைய காலத்து சயின்ஸ் புக் எடுத்து படிக்கிறது தெரியும், இப்போ உள்ள புக்கில் இருக்கான்னு தெரியாது, ஒரு புள்ளி தான் ஓடும். அந்த ஓடுற புள்ளியை நம்ம கண்ணுக்கு 1/8 செகண்ட் நிலைப்பு திறமை இருக்குது, அந்த நிலைப்பு தன்மையினால் நாம் அதை உருவமாக மாற்றி பார்த்துக்கிறோம். அதனால் டிவி பார்க்குறதும்
கெடுதல் தான். ஆனால் என்ன, சித்தி அண்ணியெல்லாம் பார்க்குறத விட ஒரு என்ன ஜியாகிரபிக்கல் சேனல், அந்த பிளானட்டு அனிமல் பிளானட்டா, இந்த மாதிரி டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் பார்த்தா அந்த சித்தி சோ அண்ணியெல்லாம் பார்க்கறதுக்கு பரவாயில்ல. இப்போ அது மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரை எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். நாம் அதில் உட்காந்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தோம்னா கோளாறு, கடைசியில் நரம்பு தளர்ச்சி நோய் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். அது மாதிரி மொபைல் நமக்கு பேசுகிறது பயன்படுத்த முடியும். இன்னும் எவ்வளோ விஷயம், ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறது, ஒரு பத்திரிக்கை செய்கிறது, எவ்வளவோ பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த ஒன்று செய்யும். ஆனால் நம்ம அதில் உட்காந்து வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னா கோளாறு. அப்போது எதை நமக்கு அந்த பொருள் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அதை நாம் கையாள்றோங்கிறத பொறுத்து நமக்கு அது பற்றுதலாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளை பற்றுதலிருந்து விடுவிக்கிறதுக்கும் பயன்படலாம். இப்போ நாம் வந்து ஏதாவது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆசிரமத்துக்கு போகிறோம். அங்கே ஆசிரமத்துக்கு போனப்புறம் என்ன தோணும், காலையில் எழுப்பினோன்னே காஃபி இல்லையா டீ இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்தது ஒரு வேளை டீ இருந்தது குடிச்சிட்டிங்க வச்சு, அடுத்தது நியூஸ் பேப்பர் வரலையா அப்படின்னு தோணும். அடுத்தது நியூஸ் பேப்பர் இல்லாமல் எப்படி இருக்குது காலையில் எப்படி முழிக்கிறது, அடுத்தது வேலையை பார்க்குறது அப்படின்னு தோணும். அடுத்தது கம்ப்யூட்டர் இருக்காது டிவி இருக்காது பழைய காலத்து ஆசிரமத்தில். அப்படியெல்லாம் நமக்கு ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லி வீட்டில் இருந்தோம், ஆசிரமத்துக்கு போகிற எல்லாருக்குமே போனோம், அங்கே போய் இதெல்லாம் இல்லைன்னு கூட நம்மளால் இருக்க முடியாது, அப்படி ஆகிடும். அதனால் பொதுவாக ஆசிரமம் அப்படின்னா குடியிருப்பு, அறை, வீடு, வசிப்பிடம் இந்த மாதிரி தான் அர்த்தம். நம்ம எங்கே இருக்கிறோமோ, சீதா சொன்னாலே ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தின்னு, இந்த மாதிரி நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை ஒரு தபோவனமாக ஆசிரம சூழலுக்கு மாற்ற முடியும், நம்முடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்றது மாதிரி. அதனால் இல்லறத்தார்களும் கர்மயோகம் பண்ண முடியும். அப்படி பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க, ஹீ உண்மையில் நீ நினைக்கிற மாதிரி இல்லை அர்ஜுனா, உண்மையிலே நடந்த விஷயம் சொல்கிறேன் கேளு. கர்மணா ஏவ கர்மத்தினாலேயே, கர்மணா ஏவ கர்மத்தினாலேயே ஜனகாதய ஜனகர் முதலானவர்கள், இந்த ஜனகர் வந்து பிருகதாரண்யக உபநிஷத்தில் கார்கியக ஒருத்தர் வரார், ஒரு பிராமணன் வந்து அஜாத சத்ருன்னு ஒரு ராஜாட்ட வரார், ஜனகர் முதலானவர் சொல்லியிருக்குது, அதனால் முதலானவர்களுக்கு அஜாத சத்ரு அப்படிங்கிற ஒரு ராஜாவை சொல்கிறேன். அஜாத சத்ருக்கு ராஜாட்டை வந்தார், வந்தவுடனே இவர் கேட்டார் உனக்கு கடவுளை பற்றி என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு. உடனே அந்த ஒரு பெரிய ரீல் அவுத்து விட்ட மாதிரி அவுத்து விட ஆரம்பித்தார். ராஜா சொன்னார் உனக்கு வெறுமனே சிலப்ப தான் தெரியுது, சிலம்புறதுனா தெரியுமா, எதையாவது புலம்புறது அர்த்தம் இல்லாமல் ஒரு சுற்றி சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி இவன் சொன்னதெல்லாம் வரும் உனக்கு சொல்ல தான் தெரியுது, உனக்கு உண்மையை நீ கடவுளை புரிஞ்சுக்கிடல அப்படின்னு. அப்போ அந்த பிராமணான கொஞ்சம் அறிவாளி பக்குவம் உள்ளவன், அவன் சொன்னால் அப்படின்னா நீங்களே எனக்கு சொல்லித்தாருங்களேன் அப்படின்னு அந்த ராஜாட்ட கேட்டான். அந்தந்த ராஜா அவனுக்கு பிரம்மத்தை பற்றி புரிய வச்சார். அதே மாதிரி அரசன் பிராமணனுக்கு சொல்லக்கூடிய இடங்கள் வேற ஒரு சிலது இருக்குது, ஒரு இடத்துல இப்படியே வருது, அரசர்களிடமிருந்தான் பிராமணர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. நம்ம கீதையில இனி 4வது அத்தியாயத்தில் பார்க்க போறோம், ராஜரிஷிகள் அப்படின்ற பகவான் சொல்ல போகிறார், பிரம்ம ரிஷின்னு சொல்லாமல் ராஜரிஷின்னு சொல்ல போகிறார். இமம் விவசத்தே யோகம் புரோக்தவானாக மவ்யம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷுவாகவே அப்ரவீன் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு, இது ராஜரிஷிகளுக்குத்தான் தெரிந்திருந்தது அப்படிங்கிறாரு பகவான். அதனால் க்ஷத்திரியர்களுக்குத்தான் தெரிந்தது, க்ஷத்திரியர்கிட்ட இருந்தால் பிராமணர்களுக்கு வந்தது அப்படின்னு ஒரு இடம் பார்க்குறோம். இது பொதுவாக வருது. விவேகானந்த சாமி ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த மாதிரி உயர்ந்த வித்யா ஆத்ம வித்யை பிரம்மஜானம் க்ஷத்திரியிடம் இருந்து தான் பிராமணர்களுக்கு போச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முரணாகவும் ஒரு இடம் இருக்குது, நான் நினைக்கிறேன் இதில் தான் நினைக்கிறேன், இந்த அஜாத சத்ரு ராஜா தான் சொல்கிறான், விலோமம் ஹி ஏத்தத்து அப்படின்னு, அதான் அனுலோமம் விலோமம் இருக்குது, நம்ம முடி இப்படி போகிறது அனுலோமம், அந்த முடியினுடைய போக்கிலேயே நம்ம கை கொண்டு போகிறது, இப்படி பண்ணுறதுக்கு விலோமம்னு வேறு, முடியினுடைய போக்குக்கு எதிராக போகிறது,
அனு லோமம்னா அந்த போக்குலேயே போகிறது, விலோமம்னா எதிராக போகிறது. லோமம்னா ரோமம் முடி அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு இந்த இது வருது. அதன் போக்கிலேயே போனால் அனுலோமம், எதிர்போக்கில் போனால் விலோமம்னு பேர். வழக்கமாக பிராமணர்கள் தான், பிராமணர்கிட்ட தான் ராஜாக்கள் படிப்பாங்க. இது ஆச்சரியமாக இருக்குது, நீ பிராமணன் என்கிட்டேருந்து படிக்க போறிய அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பும் வருது. அதாவது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம், சத்திரியிலிருந்து பிராமணர்கள் படித்தாங்களா, பிராமணத்துலேருந்து சத்திரியர்கள் படித்தாங்களாங்கிறது. ஆனால் ரெண்டு விதமாகவும் உபநிஷத்தில் குறிப்புகள் இருக்குது. சரி, அஜாத சத்ரு ஒன்று. அடுத்தது அஸ்வபதினு ஒரு ராஜா. இந்த அஸ்வபதியை பற்றி சிலர் சொல்கிறாங்க, இது வந்து கைகேயினுடைய அப்பா, அவர் வந்து பெரிய ஞானியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த அஸ்வபதி ஒரு சின்ன கதை இருக்குது, எனக்கு ரொம்ப சரியாக ஞாபகம் வரல. இவர் படுத்திருக்கும் போது ரெண்டு பறவைகள் பேசுனதை கேட்டார். அந்த பறவைகள் வந்து இந்த ராஜா சீக்கிரம் மண்டையை போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பாஷணை எனக்கு நல்லா ஞாபகம் வரல. ஆனால் அப்படி ஒரு இது எனக்கு பிறகு நான் எப்போது அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அந்த அஸ்வபதியும் ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிறது மாதிரி நமக்கு சில குறிப்புகள் கிடைக்கிது. அப்போ ஜனகர் அப்படின்னா ஜனகரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. அவர் சுகபிரம்மம், பொதுவாக ஞானிகள்கிட்டே பெரிய ஞானின்னா சுகரை சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட வியாசருடைய மகன். அவர் பிறந்த உடனே கற்பத்துக்குள்ளேருந்து வெளியே வரலையா, வெளியே வந்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாரான், இந்த உலகம் எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் வியாசர் போய் அவரை கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி பாப்பா நீ கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரான். கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே இவர் இல்லை மக்கா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், நம்முடைய முன்னோர்கள்லாம் நடந்து போயிடுவாங்க கல்யாணம் பண்ணித்தான், அவரை கேட்க மாட்டேன்ட்டார். அப்போ சரி, இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி ஞானி வந்து ஜனகர், நீ அவற்றை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாராம். அப்படி ஒரு கதை இருக்குது. ஜன சுகரே சுக பிரம்மம்னு சொல்லுவாங்க, அவரையே போய் படிக்க அனுப்புகிற அளவுக்கு ஜனகர் பெரியாளாக இருந்தார். அப்புறம் வசிஷ்டருடைய குருகுலத்தில் ஜனகர் இருந்தார், மற்ற எல்லாருக்கும் பொறாமையாக இருந்தது. அப்போ அவர் ஜனகருடைய அரண்மனை வந்து எரியுது அப்படின்ட்டு குறிப்பை எழுதி கொடுத்தாங்க. இது அவர் படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சிஷியர்லாம் படித்தாங்க, பக்கத்தில் இருக்கிற சிஷியெல்லாம் துண்டக்கான துணியை கொடான்னு பொருளெல்லாம் எரிஞ்சிட கூடன்னு காப்பாற்ற போனாங்க. ஜனகர் அவருடைய அரண்மனையே எரியுது, ஆனாலும் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருந்தார். வழக்கமாக வசிஷ்டர் ஜனகர் வாரது வரைக்கும் பாடம் எடுக்க மாட்டார், ஜனகர் வந்த பிறகு பாடம் எடுப்பார், மற்ற சிஷியர்கள் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் கண்டுக்க மாட்டார். அவனால மற்ற சிஷியர்கள் பொறாமல் இருந்தது. அப்புறம் அந்த சிஷியர் திருப்பி வந்த பிறகு வசிஷ்டர் சொன்னார், பற்றி அவன் அவனுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆஸ்தி இருக்குது, அது போகிறத பற்றி கவலைப்படாமல் அவன் உட்காந்துருக்கான், நீங்கள் உங்கள் கௌவீனம் துண்டக்கான துணியக்கணும்னு எடுக்க ஓடி போயிருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாட்டு ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி ஜனகரை பற்றி நிறைய இருக்குது. அது போக இப்படி அஸ்வபதி, அஜாத சத்ரு இப்படியெல்லாம் ராஜாக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய ராஜாக்களே கூட இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா சாதாரண அர்ஜுனனும் அவங்கள மாதிரி இன்னொரு ராஜா தான் அவன் வாழ முடியும். அர்ஜுனனே வாழ முடியும்னா நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆகும்போது ரெண்டு ஒரு குடும்பம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, நாம் ஒருவர் நமக்கு இன்னொருவர் இப்படிலாம் இருக்கக்கூடிய நமக்கு கர்மயோகம் பண்ண முடியாதா? பண்ண முடியும். அப்புறம் ஜனகாதயக சம்சித்திம், நிம்மதி மோக்ஷம் பரம்பொருளை அடைந்தார்கள், ஆஸ்திதாக அடைந்திருக்கிறார்கள். லோக சங்கிரகம், உலகினுடைய நன்மையை, இதோட கர்மயோகம் முடியுது. இந்த 20வது பாடல் முதல் வரியோட கர்மயோகம் முடியுது. இதுக்கு அடுத்தது மாற்று விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, சரிப்பா ஒருவேளை அர்ஜுன் சொல்லுவான், கிருஷ்ணா அதெல்லாம் வந்து மன தூய்மை இல்லாதவங்களுக்கு, மன தூய்மை இல்லாதவங்க கர்மயோகம் பண்ணணும்னு நீ சொன்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஞானி நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டு தொலைச்சாம்னா என்ன பண்ணுறது? அதனால் ரெண்டாவது வரையும் சொல்கிறாரு, லோக சங்கிரகம் உலகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி பார்த்தாலும், சம்பஷ்யன் அபி அப்படி பார்த்தாலும் கூட, கர்ம கர்த்தும் அருகசி ஏவ, அருகசினால் தகுதி உள்ளவன் செய்யத்தக்கவன், அப்படி பார்த்தா கூட நீ கர்மத்தை செய்ய கடமைப்பட்டவன் தான். ஒருவேளை அர்ஜுனா நீ மன தூய்மைக்க வேண்டி வேலை செய்யணா, நீ ஞானினே வச்சுக்கிடுவோம், ஞானியாக இருந்தால் கர்மம் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகும். பொதுவாக நம்ம நிறைய பேருக்கு என்கிட்ட நிறைய கேள்வி வந்திருக்கு. இப்போ கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒரு கேள்வி வந்தது, ஞானத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க செயல் செய்ய வேண்டாம், ஞானத்தை அடைஞ்சவங்க செயல் செய்ய வேண்டாம், இப்படி ஒரு அபிப்பிராயம் நிறைய பேர் இருக்கு. ஒருத்தர் சமயவகுப்பு அமைப்பாளர் சொன்னார், சாமிஜி சமயவகுப்பு வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகம் செய்யும்போது
நம்ம கொஞ்சம் ஜபத்தியாரம் பண்ணதுக்கெல்லாம் முடிய மாட்டேங்குது சாமிஜி, அதெல்லாம் குறைஞ்சி போகுது அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம், சமயவகுப்பு வேலையையும் ஜபத்தியானம் பண்ணுறதும் ஒன்றுக்கு ஒன்று முரணானதுன்னு அவருக்கு அபிப்பிராயம். அப்போ ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு மற்ற விஷயங்களில் ஈடுபடுவது முரண்பாடு அப்படின்னு ஒரு எண்ணம், ஆனால் அப்படி கிடையாது. அதை சொல்கிறதுக்காக வேண்டி தான் பகவான் இங்கே சொல்கிறார். அர்ஜுன் ஒருவேளை நினைக்கலாம், மன தூய்மை இல்லாதவங்களும் இருக்குதான கர்மயோகம், எனக்கு மன தூய்மை இருக்குது, நான் ஞானி ஆகிட்டேன், எனக்கு பண்ணணுமானா? அப்படி பார்த்தா கூட லோக சங்கிரகம் உலக நன்மைக்காக வேண்டி நீ செய்யணும். ஏன் லோக சங்கிரகம்ங்கிறதுக்கு ஒரு விடை அடுத்து சொல்ல போகிறாரு. அப்போது கர்மயோகத்தினால மன தூய்மை, மன தூய்மையினால் ஞானம் அடைவாங்க, ஞானம் அடைந்த பிறகு கர்மயோகம் செய்யலாமா கூடாதானா? ஞானம் அடைந்த பிறகும் ஒருவன் கர்மம் செய்யலாம், கர்மயோகத்தை விட்டுருவோம், கர்மம் செய்யலாம். பொதுவாக ஞானம் அடைந்த பிறகு ஒருவன் செய்கிறத கர்மயோகம்னு சொல்கிறதில்லை, அதை வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக சங்கிரகம்னு சொல்கிறோம். ஞானம் அடைந்த ஒருவர் செய்கிறத செயலுக்கு கர்மயோகம் நாம் சொல்கிறதில்லை, லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஞானம் அடைந்த பிறகு ஒருவர் செயல் செய்யலாமா கூடாதா அப்படின்னா, அவர் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். ஞானத்துக்கு முன்னாடி ஒருவன் கண்டிப்பாக செய்யணும், ஞானம் அடைந்த பிறகு ஒருவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், அது அவருடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். அப்படி கைவல் என்னவனிதன் ஒரு நூல் இருக்கு, அதில் வந்து ஒரு இது வருது, கேள்வி வருது, அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிணம் சுடு தடி போல் போமே. பிணத்தை சுடக்கூடியவங்க ஒரு தடியை வச்சு அதை குத்தி குத்தி கொடுப்பாங்க, விறகு விறகுல தள்ளி தள்ளி கொடுப்பாங்க, பிணம் எரிஞ்சு அதுதான் அந்த அந்த இது பண்ணும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டே வரும், அப்புறம் ஒரு அரையெல்லாம் பாதியெல்லாம் எரிஞ்சு போகும், அப்புறம் அதை பயன்படுத்த முடியாது, அந்த சூட்டுக்கு தள்ளி நின்று பண்ணணுமே, அந்த அளவு நீளம் இருக்காது, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதே அந்த பிணத்தோடைய போட்டுருவோம். ஓ ஓ இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, பழைய காலத்தில் இந்த பக்கத்தில் பனைமரம் பனைமரம்னு ஒன்று நின்று, அந்த பனைமரத்தில் இருந்து பதனின்னு ஒன்று இறக்குவாங்க, அந்த பதனியை காய்ச்சுவாங்க கருப்பட்டிக்கு, அப்படி காய்ச்சும் போது அந்த காலத்தில் விறகெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அதனால் தோட்டம் துறவுகளில் இருந்து சுள்ளி சருகு இதெல்லாம் புறக்கிட்டு வந்து இது பண்ணுவாங்க, இந்த சருகை தள்ளி கொடுத்து அது அளவாக தீ போட்டு காய்ச்சணும், சருகை தள்ளி கொடுத்து காய்ச்சணும், காய்ச்சும் போது அதுக்கு ஒரு குச்சி வச்சுக்கிடுவாங்க, அந்த குச்சி வச்சு தள்ளி தள்ளி கொடுப்பாங்க, அந்த குச்சியும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், கடைசியில் ஒரு கரெக்டாக முடிஞ்சு எல்லாம் காய்ச்சி பிடிச்சோடனே அந்த குச்சியும் அந்த அடுப்பில் போட்டு எரிச்சுவாங்க. இது நம்ம ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். அப்போது அதை மாதிரி நாம் கர்மயோகம் செய்கிறோம், கர்மம் செய்கிறோம், ஞானம் வருது, ஞானம் வந்த பிறகு நாம் செயல்களை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம இதுக்கு 18வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தக, அவனுக்கு கிருத்தேன அர்த்தக செயல் செய்கிறதுனால எதையாவது அடையணும் அப்படிங்கிறது கிடையாது, நேயவே கிடையவே கிடையாது. நான் அக்கிருத்தேன இக கஷ்டனை, சரி செய்யாமல் ஏதாவது அவன் அடையணுமாண்ணா, அதுவும் கிடையாது, செய்தும் அடைய வேண்டியது கிடையாது, செய்யாமலும் அடைய வேண்டியது கிடையாது. நச்சாசிய சர்வபூதேஷு, எல்லா உயிர்களுடைய விஷயத்திலையும் அவனுக்கு கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரயக, ஏதாவது செய்யணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு இந்த சந்தேகம் வரும், கொஞ்சம் முன்னாடிக்கு பகவான் அப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு, அப்படி சொன்னதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, செய்ய வேண்டியது இல்லைன்னு சொன்னார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ராத்திரி ஒரு 10 மணிக்கு எம்மா நான் குளிக்க போட்டான்னு கேட்குறீங்க, இப்போ போய் எதுக்கு குளிக்க போகிறேன், நீ குளிக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, குளிக்காண்டான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னது, நீங்கள் குளிக்கக்கூடாதுன்னு அர்த்தமா, இந்த ராத்திரி தூங்க போகிற நேரத்தில் குளிக்க வேண்டாம், காலையில் எழுப்பி குளிச்சிக்கலான்னு அர்த்தம், அந்த செயலை செய்யவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, இப்போ வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் கர்மயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பகவானுடைய நோக்கம் இல்லை. அந்த 18வது ஸ்லோகத்தில் நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தக ந அக்கிருத்தேனைக கஷ்டன அப்படின்னு சொல்லும்போது செய்யக்கூடாதுங்கிறது அவருடைய கருத்து கிடையாது, செய்ய தேவையில்லை அவ்வளோதான். இப்போ ரமண மகரிஷி, தபோவனம் மகராஜ் அப்படிலாம் பல சில பேர் இருந்தாங்க, சின்மயன் சுவாமியுடைய குரு, இவங்கெல்லாம் வந்து காரியம் செய்யலை, சும்மா இருந்தவர்களுக்கு சில உதாரணம்.
இனி சங்கரர், விவேகானந்தர் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தி சுத்தி வேலை செய்தாங்க. அவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்யறவங்களுக்கு உதாரணம். இந்த கைவிலை நவநீத நூலே சொல்லுது, ஞானிகளில் நாலு விதம் இருக்காங்க அப்படின்னு. பிரம்ம வித்து, வரன், வரியான், வரிஷ்டன் அப்படின்னு. அப்புறம் பூதளம் புறப்பினும் புறப்பர், வாணிபம் செய்யினும் செய்வர், பேயை போல் பித்தனை போல் இருப்பர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வருது. அந்த நூல் சொல்லுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கு நமக்கு இன்னொரு சம்ஸ்கிருத செய்யுள் சொல்லுது, சுகக தியாகி. சுகர் எப்படின்னா உடம்புல துணி கூட கிடையாது, எல்லாத்தையும் விட்டார். அடுத்தது நிருபவ் ஜனக ராகவம், கிருஷ்ணக போகி. சுகர் எல்லாத்தையும் விட்டவர், கிருஷ்ணர் வந்து போகி, எல்லாத்தையும் அனுபவிச்சார். அடுத்தது நிருபவ் ஜனக ராகவம், ஜனகரும் ராமனும் ராஜாவாக இருந்தாங்க. அடுத்தது வசிஷ்டர் கர்மச்சாரி, வசிஷ்டர் யாகயம் எல்லாம் பண்ணார், கர்மம் பண்ணார். இவங்க எல்லாருமே ஞானி தான், சுகர், கிருஷ்ணர், ஜனகர், ராமர், வசிஷ்டர் எல்லாருமே ஞானி தான். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விவகாரம் பண்ணாங்க. என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கீதையில் ஸ்தித பிரஜனில் எப்படி இருப்பான்னு கேட்டதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்லலை, அவன் கையை சமணம் பத்மாசனத்தில் உட்காந்துருப்பான், முதுகெல்லாம் நேராக இருக்கும், கண்ணை மூடிடுவான் அப்படிலாம் சொல்லலை, குணத்தை தான் சொன்னார். அப்போது ஒருவனுடைய வெளி வாழ்க்கை முறையை வச்சு நாம் என்ன கண்டுபிடிக்க முடியாது, ஒருவன் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருவருடைய செயல்களை வைத்து ஒருவர் ஞானியா இல்லையான்னு எடை போடக்கூடாது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மதுரானந்த சாமியை ஒருத்தர் வந்து அவர் நீட்ட துணியெல்லாம் துவச்சி போடுவார் இல்லையா, அதான் மதுரானந்த சாமி ஞானி இல்லை, மதுரானந்த சாமி வந்துட்டு இருந்த ஒருத்தர் ஞானின்னு சொல்லிட்டு லட்சுமிபுரத்தில் மௌனசாமி மடத்திட்ட போயிட்டார். ஏன்னா மதுரானந்த சாமி நீட்டாக இருக்கார், அதனால் அவர் ஞானி இல்லையா. லட்சுமிபுர சாமி அழுக்காக இருக்கார், கோவத்தை கொடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு சாப்பிட்றாரு, மழையில் இருப்பார், வெயிலில் இருப்பார், அதனால் அவர் ஞானி அப்படின்னு போயிட்டார். ஆனால் உண்மையிலே ஞானி அப்படியெல்லாம் அடையாளம் காண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானிகள் எப்படி வேணாலும் இருப்பாங்க. இப்போ அர்ஜுனனும் அதனால் அர்ஜுனுக்கு ஒரு சௌகரியம், ஞானியை வெளியே பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்லலாம், நானும் ஞானி தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொன்னால் முடியாது சொல்ல முடியுமா, இல்லை தப்புன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் முடியாது. ஞானியை வந்து எந்த டெஸ்டரும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க ஞானியாக இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவருடைய ஆடையை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா ஒருத்தர் ஞானியா இல்லையான்னு, முடியாது. தாடியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, தாடி ரொம்ப நீளமாக இருந்தால் அவர் பெரிய ஞானி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா, ஒரு பொம்பளைகள் யாருமே ஞானியாக இருக்க முடியாது. அடுத்தது முடிய வச்சு கண்டுபிடி, ஜடாப்பிடியை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, எல்லாருமே கொஞ்சம் ஆலம்பால் எடுத்து தடவிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஜடம் வந்துடும், உடனே ஜடம் வந்துடும், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. மொட்டத்தலையை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, சில ஆளுகள் வழுக்கையாகவே இருக்குது, அப்புறம் மொட்டை தலை இருந்தாலும் ஞானினா வழுக்க உள்ளதெல்லாம் ஞானியாக ஆகிடுவாங்க அப்படி முடியாது. அதனால் வயசு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, சம்பந்தருக்கு 3 வயசு, சுந்தரருக்கு 16 வயசு, தெரிஞ்சான சம்பந்தருக்கு 54 வயசு, மாணிக்க வாசகருக்கு 30 சொச்சம், 32 36 வயசு, வயசை வச்சு சொல்ல முடியுமா, முடியாது. அதனால் ஞானியை அறிய முடியாது. ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லுவாங்க, மதுரான் சாமி வாழ்க்கையில் நடந்ததுன்னு பூஜ்ய சாமி சொல்லுவாங்க. அவர் அங்கே ரிஷிகேஷில் தபஸில் இருந்தார். அந்த தபஸில் இருந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஏதோ பேச்சுவாக்கில் அவர் நான் பெரிய ஞானின் என்னோ இன்னொரு ஆள் என்ன ஞானியும் சொல்லியிருக்காரு. உடனே இன்னொருத்தர், அது எப்படி உங்களுக்கு தெரியும், அது பாம்பின் கால் தான் பாம்பறையும், நம்ம எல்லாம் சொல்ல முடியாதுன்னு. அப்போ எனக்கு ஞானிகளே சொல்கிறியா, இவர் ஞானின் ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொரு சொல்ல அது எப்படி நம்ம சொல்ல முடியும், பாம்பின் காலில் தான் பாம்பு அறியும், ஞானிக்கு தான் இன்னொரு ஞானியை தெரியும்னு இன்னும் சொல்கிறாரு. அப்போ நான் ஞானியிலே சொல்கிறியா அப்படின்னு சண்டை போயிட்டாராம். அதனால் நம்ம இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, அர்ஜுனன் ஒருவேளை ஞானியாக இருந்தால் கூட அவன் வந்து அவனுடைய கடமை செய்கிறதுல அந்த ஞானம் குறுக்க நிற்க முடியாது, அவன் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொடர்ந்து ஒருவேளை அவனுக்காக வேண்டி செய்யாட்டால் கூட உலகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி அதை செய்யணும். அது ஏன் என்ன அப்படிங்கிற விவரங்கள்லாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். பிரார்த்தனை.